அண்ணா எனக்கு 19 வயசு நான் பிரம்மச்சரியத்தில் 150 நாள் கிட்ட வந்துட்டேன் அரை வருடத்திற்கு மேல் முயற்சி செய்து இப்போது 150 நாட்கள் வந்திருக்கிறேன் ஆனால் என்னால் அதிகாலையில் எழ முடியவில்லை நானும் ஒரு வருடத்திற்கு மேல் முயற்சி செய்கிறேன் தினமும் ஒன்று அல்லது இரண்டு முறை விந்துஜெயம் பயிற்சியை செய்கிறேன் தவம் ஒரு 20 நிமிடம் நான் அதிகாலையில் எழுந்தால் மட்டுமே நீங்கள் சொல்லும் எல்லா பயிற்சிகளையும் செய்ய முடியும் அதிகாலையில் அலாரம் வச்சு தான் எந்திரிக்கிறேன் அப்புறம் சுத்தமாக யோசிக்காமல் படுத்து தூங்கிடுறேன் அதிகாலையில் எழுந்து நீங்கள் சொல்லித்தந்த பயிற்சியை செய்யாத ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்னு நினைக்கிறேன் ஆனால் எந்திரிக்க முடியல இதை நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது நான் தினமும் 9 வரைக்கும் தூங்க போயிடுறேன் தினமும் மாலை ஜிம்முக்கு போயிட்டு 1.5 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறேன் நான் அதிகாலையில் எழுந்தால் மட்டுமே வரப்போகிற எக்ஸாமுக்கு படித்து மார்க் கூட எடுக்க முடியும் ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா நான் தினமும் அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்வதற்கும் படிப்பதற்கும் ஒரு நல்ல வழியையும் நான் தினமும் அதிகாலையில் எழுந்து நீங்கள் சொல்லித்தந்த பயிற்சிகள் எல்லாவற்றையும் செய்வேன் என்று வாழ்த்துங்கள் கண்டிப்பாக 1000 நாள் தூய பிரம்மச்சரியத்தில் வெற்றி பெறுவேன் எனக்கு இப்போது பெண்கள் மீது எந்த ஆர்வமும் இல்லை எனக்கு எப்போதாவது மட்டுமே வெட்ரீம்ஸ் ஆகுது அதற்கு என்ன செய்ய வேண்டும் வீடியோவில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் சகோதரரே விந்துஜெயம் பயிற்சியை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்புறம் உங்கள் உடல் வந்து தூக்கம் கேட்குது அப்படின்னா தூங்குங்க கவலைப்படாதீங்க அதை போய் எந்திரிக்கலையே எந்திரிக்கலையேன்னு வருத்தமெல்லாம் படாதீங்க நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள் இரவு நேரத்தில் உறங்குறீங்க பரவாயில்ல அப்போது பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம் முதல்ல நீங்கள் வந்து பயிற்சி முறைகளை வந்து நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் எந்திரிச்சிட்டு நேரத்தில் எந்திரிக்கிறங்கிற பேரில் எந்திரிச்சுக்கோன்ட்டு தூங்குவீங்க தியானத்தில் உட்காந்தீங்கன்னா தூக்கம் தான் வரும் சரிங்களா அப்போது 9 வரைக்கும் படுக்கிறது வேணால் ஒரு 8 மணிக்கு படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க அப்புறம் 1 வருஷமாக முயற்சி பண்ணி உங்கள் உடலுக்கு கேட்கும் சரிங்களா சிலருக்கு வந்து கொஞ்ச நாள் ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் வந்துடும் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இப்போ முதல்ல ஒரு வருஷத்துக்குள் இருக்கிறதுனால உடம்புக்கு உறக்கம் கேட்டுச்சு அப்படின்னா அலாரம் அடிக்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஆழ்ந்த உறக்கம் வருது அப்படின்னா உங்களுக்கு அப்போ காலையில் தூக்கமே வருது அப்போது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உறக்கம் வந்தால் தூங்குங்க நல்லா தூங்கி ஒரு ரிலாக்ஸ் ஆகட்டும் இப்போ நீங்கள் இது என்ன ஆகுனா அடிக்கடி இப்போ நீங்கள் எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா எந்திரிச்சு 6 மணிலேருந்து 1 மணி நேரம் ஆழ்ந்து தியானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் 4 நாள் வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள்ள நிறைய இந்த உறக்கத்தின் மூலமாக வரும் அந்த ஆற்றலுடைய தேவை குறையும் ஆச்சுங்களா அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிக்கப் ஆயிடுவீங்க கட்டாயப்படுத்த வேண்டாம் ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இப்போது இன்றைக்கி வந்து 6 எந்திரிச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு ஒரு 5:45 இல்லை 5:30 அடுத்த நாள் 5 அடுத்தது 4:30 அடுத்தது 4 கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நகர்த்திட்டு வரக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உடல் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே வந்து ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் திடீர்னு 3 மணிக்கு எந்திரிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வரக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் சகோதரர் வந்து வெட்ரீம்ஸ் வருதுன்றதுக்கு விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக 1000 நாட்கள் நீங்கள் கடந்து வந்துடணும் வாழ்க வளமுடன் ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் நான் 1 மாதத்திற்கு முன்பாக இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சில பல வருடங்கள் இங்கே தான் இங்கு கடுமையான குளிர் பகல் நேரங்களில் 4 முதல் 5 டிகிரியும் இரவில் 1 முதல் 2 டிகிரியும் உள்ளது குளிரை சமாளிப்பதற்காக அதற்கேற்ற ஆடைகளை அணிகிறேன் எங்கு பார்த்தாலும் மது எந்த இடத்திற்கு சென்றாலும் மது நடந்து செல்லும் சாலை ஓரங்களில் கடைகளில் மதுபாட்டில் படங்களும் உணவுக்காக அரிசி பருப்பு வாங்க செல்லும் கடைகளில் கூட மது விற்பனை உள்ளது இங்கு நண்பர்களோ இந்த குளிரை சமாளிக்க குடித்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள் இங்கு ஆண் பெண் அனைவரும் மது அருந்துகிறார்கள் மது உணவின் ஓர் அங்கமாகவே இருக்கிறது நீங்கள் சொன்ன புத்த சந்நியாசி மழைக்கு ஒதுங்கிய கதையை நான் மீண்டும் மீண்டும் ஓடச் செய்து இந்த நாள் வரையில் நான் மனதோடு போராடி பெரும் போராட்டத்தின் விளைவாக மது அருந்தாமல் இருக்கிறேன் நமது தேசத்தில் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் ஹிமாலயம் மற்றும் தென்னகத்தில் கொல்லிமலை போன்ற குளிர் நிறைந்த மலைகளுக்கு சென்று ஆடைகள் கூட இன்றி கடும் பணியில் கொட்டும் பணியில் தவம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மைண்ட் பவர் மேட்டர் என்ற விடயத்தையும் சில முத்திரைகளையும் பயன்படுத்தி உடல் வெப்பத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று இணையத்தில் தேடிய போது தெரிய வந்தது எனினும் நமது திருமந்திரத்தில் திருமூலர் உடல் வெப்பத்தை அதிகப்படுத்துவதற்கான பாடல் உள்ளதா தினமும் காலை எழுந்தவுடன் விந்துஜெயம் பயிற்சி செய்து வருகிறேன் செய்து முடித்தவுடன் 40 நிமிடங்களுக்கு உடல் சூடாக இருப்பதை உணர்கிறேன் உடல் வெப்பத்தை அதிகப்படுத்துவதற்கு நம் சித்தர் வழியில் விடயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அண்ணா வாழ்க வளமுடன் சகோதரரே விந்துஜெயம் பயிற்சி தான் வழி ஆச்சுங்களா விந்துஜெயம் பயிற்சியில் நீங்கள் 40 நிமிஷம் ஹீட் இருக்குங்கிறீங்களே அந்த 40 நிமிட சூடு உடலில் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் எல்லாமே கவரப் பண்ணிக்கிறீங்களே அது அப்படியே பண்ணிக்கங்க அதிலெல்லாம் எந்த மாற்றம் வேண்டியதில்லை அதே சமயத்தில் இந்த விந்துஜெயம் பயிற்சி செய்து முடித்த உடன் உங்கள் ஆக்னாதுரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் வரும் அது வந்து உடலில் வந்து அபரிமிதமான ஒரு வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடியது அப்போ நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி முடித்து 40 நிமிடத்திற்கு கடந்தும் உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு தொடரணும்னா
மறுபடியும் ஒருக்கா விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு முடிந்த அளவுக்கு நம்ம யோகிக் செலிபஸில் இருக்கிற ஆக்னா துரிய தவங்களை ஆழ்ந்தாழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ நீங்கள் செய்யும்போது உடல் சூடு ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் முத்திரைகள்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த வெப்பத்திற்கான முத்திரைகள்லாம் தொடர்ந்து செய்யுங்க. ஆதி முத்திரை செய்யுங்க, அது தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு ஹீட்டை வந்து உங்களுக்கு உடலில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ தொடர்ந்து விந்துஜெயம் பயிற்சி, சித்தர்கள் பயிற்சி தான் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பயிற்சி செஞ்சுட்ருக்கீங்க. அந்த 40 நிமிட ஹீட் அப்படிங்கிறது கண்டினியூவாக ஆகிறதுக்கு திரும்பவும் விந்துஜெயம் பயிற்சி செய்யுங்க. ஆச்சுங்களா, அதாவது 9 பொசிஷன் செய்யணுங்கிறது இல்லை, 1-2 பொசிஷன் செஞ்சீங்கனாலே போதும். உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் கூட மது அப்படிங்கிற விஷயத்த தொடாமல் இருக்கீங்க இல்லையா, அது உண்மையிலேயே கிரேட், ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நான் கூட இங்கே துபாய் அந்த நாட்டிலலாம் இருக்கும்போதுங்க, அங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைவம் அபரிமிதமாக கிடைக்கும். விதவிதமான மீன்கள், விதவிதமான கறிகள், துபாயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், அபுதாபி துபாய் அந்த ஏரியாவில் சைவ பொருள்களை விட அசைவ பொருள் பயங்கர சீப். அப்படி இருந்தாலுமே கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேலே நான் அங்கே இருந்தாலுமே அசைவம் சாப்பிட்டதே கிடையாது, பியூர் சைவமாக துபாயில் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஆனால் அந்த மாதிரியாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி கூட நம்மை நம் கட்டுப்பாடாக கண்ட்ரோலாக வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவனே நமக்கு நல்ல பாதையை காட்டுவான். ஆச்சுங்களா, மன உறுதியோடு மது அப்படிங்கிற ஒரு கொடிய விஷயத்தை எக்காரணம் கொண்டும், மது மட்டும் இல்லை எந்த போதை வஸ்துவாக இருந்தாலும் அது வந்து நம் மூளையை அறிவை மழுங்கடிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால, பிரம்மச்சரிய பயணத்தில் சன் மார்க்கத்தில் சந்நியாச மார்க்கத்தில் இருக்கும் யாராக இருந்தாலுமே மதுவை தொடக்கூடாது. ஆச்சுங்களா, அது அதை மாதிரி ஒரு நம்மை வாழ்க்கையை பாழ்படுத்தக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மதுங்கிற ஒரு விஷயம் நம்மை வந்து பிரம்மச்சரியத்திலிருந்து விளை வச்சிரும், வாழ்க்கைங்கிற சுழலில் சிக்க வச்சிரும், எல்லா வித கேடுகளுக்குள்ளேயும் நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். இப்போ ஏன்னா மதுங்கிறத நம்ம குடிக்கும்போது அந்த சமயத்தில் நமக்கு அபரிமிதமான ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது ஏன் அப்படி தோணுன்னா நம்மளுடைய உயிரணுக்களை எல்லாம் வாரி இறக்கிது, புரிஞ்சுதுங்களா. அப்போ பிரம்மச்சரியத்தில் இருந்தே பயன் இல்லை, நம்ம உயிரணுக்களை வாரி இறைச்சி அந்த மது நமக்கு வந்து உடலுக்கு அந்த தற்காலிக ஒரு வலிமையையோ ஒரு இன்பத்தையோ கொடுக்குது. அப்போது ஆற்றலை இழந்ததுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற அது வலிமை நமக்கு என்னத்த பயன், ஒன்றுமே கிடையாது. கால விரயம், நேர விரயம், உடல் ஆற்றல் விரயம் தான். அதனால் அதுலேருந்து நீங்கள் விடுபட்டுருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். உயிரே போகும் சூழல் வந்தாலும் விஷயமாக நினைத்து மது போன்ற விஷயங்களை தூக்கி எறிஞ்சிருங்க. அது நமக்கு எக்காலத்துக்கும் வேண்டியதில்லை. அது எவ்வளோ மைனஸ் டிகிரியில் போனாலும் சரி, அது நீங்கள் அழகாக ஒரு சூப் கீப் எதோ ஒன்று போட்டு குடிங்க. இந்த காளான் அது இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரிக்கவர் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். அண்ணா வணக்கம், எனக்கு 24 ஆகுது. நான் சிறு வயதில் இருந்தே சுய இன்பம் மற்றும் ஆபாச படத்துக்கு அடிமையாயிட்டேன். இப்போது 30 நாட்களை கடந்திருக்கிறேன். பிரம்மச்சரியம் தொடர்கிறது. எனக்கு 3 முறை ஈரமான கனவு வந்துருச்சு, 19, 21, 24. நான் தினமும் 2 வேளை உணவு சாப்பிடுகிறேன். தினமும் 2 முறை குளிர்ந்த நீரில் குளிப்பது எப்போதுமே. கடவுளை பற்றியே யூடியூப்ல பார்க்குறேன். ஆனால் ஏன்னு தெரியல என்னோட பெட்ரீம்ஸ்க்கு ஒரு தீர்வே வரமாட்டேங்குது. 48 நாளுக்கு அப்புறம் ஈரமான கனவுகள் வந்துச்சுன்னா முதலிருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? அண்ட் ஆல் ஆர் அவாய்டிங் மீ. எல்லாரும் என்னை வந்து விலகி போறாங்க, எனக்கு நண்பர்களே இல்லை. ஒரு நண்பன் இருந்தாலும் அவனும் எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டான். தயவு செஞ்சு இதுக்கு தீர்வு சொல்லுங்கள். கடவுளை நம்பியே என் வாழ்க்கை நடக்குது, நீங்கள் எனக்கு சரியான திசை சொல்லணும். வாழ்க வளமுடன். சகோதரர், 24 வயசு ஆயிடுச்சு, வெட்டிங்ஸ் பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. 48 நாள் கடந்து அப்படியே கண்டினியூ கவுண்டிங் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை, உங்கள் நாள் இல்லை. அது உடல் வந்து தன்னுடைய பாவப்பதிவுகள் கர்மாஸ் எல்லாம் வந்து விடுபடுறதுக்காக சில விஷயங்கள் உடலை நடக்கும். ஃப்ளாட் லைன் மாதிரி தான், ஒரு வெட்ரீம்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் ஃப்ளாட் லைன் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளாட் லைன்னா உடலில் இருக்கும் குறைபாடுகளை சீர் செய்வதற்கான வேலையை உடல் துவங்கும். ஸோ அதனால் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை 15 நாளில் கடந்திருக்கீங்கன்னா விந்துஜயம் பயிற்சி எல்லாம் இருந்தீங்கன்னா ஆழ்ந்து செய்யுங்க. செய்யும்போது என்ன ஆகுனா அது வந்து எக்ஸஸ் தானே ஓவர் ஃப்ளோ ஆகுது. இப்போது நமக்கு வந்துங்க ஒரு குளிர் அடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெட்ஷீட்டு ஏதாச்சும் தேடுவோம் உடம்புக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி குளிர் அடிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூடாக ஏதாச்சும் உணவு சாப்பிட்லாம் அப்படியெல்லாம் தோணும். அப்போது நாக்கில் வந்து இனிப்பு சுவை அதிகமாக இருந்தால் காரம் சாப்பிட்லான்னு தோணும். இது மாதிரி நம்முடைய உயிரணுக்கள் அபரிமிதமாக ஓவர் ஃப்ளோ ஆகி தியான முறைகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு வைங்களேன், உயிரணுக்கள் எல்லாமே இடுப்பு பகுதியில் போய் சேகரமாகும். அந்த டைமில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் வர்றது. அப்போது நம்ம அப்போ மனதளவில் கண்ட்ரோலாக இருந்தாலும் இரவு தூங்கும்போது நம்மையும் மீறி வந்து வெட்ரீம்ஸ் ஆகிறதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஃப்ளாட் லைனுக்கு உடல் தயாராகிடுச்சு, அப்போ எக்ஸஸாக இருக்கிறத ரிலீஸ் பண்ணிவிட்டு வெட்ரீம்ஸ் வழியாக வெளியேற்றி விடலாம்னு கூட உடல். ஏன்னா உடல்ங்கிறது வந்து ஒரு ஒரு பயங்கரமான இறைவனின் அதிசயம், ஒரு சிக்கல் மிகுந்த ஒரு ஒரு குழப்பமான ஒரு 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 பகுதின்னு வைங்களேன். நம்ம உடல் அப்படிங்கிறது வந்து பயங்கர சிக்கல். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே
யாருனாலையும் இதனால அதுதான்ல ஜட்ஜெல்லாம் பண்ண முடியாது, பண்ண வேண்டியதும் இல்லை. அப்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓ இதுக்கு இது காரணமாக இருக்கலான்ட்டு. ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வெட்ரிம்ஸ் வந்தால் தொடர்ந்து கவுண்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டுருங்க. அப்புறம் நண்பர்கள் இல்லை, ஆனால் எனக்கு நண்பர்களே இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கோடான கோடி நண்பர்கள் உங்களுக்குள்ளாக சிவமாக உயிரணுக்கெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்காங்க. அப்புறம் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் வந்து நண்பர்கள் அப்படி இப்படின்ட்டெல்லாம் போக வேண்டியதில்லை. நமக்கு சுயத்தில் நிலச்சி இறைவனை நோக்கி பயணத்தில் ஸ்ட்ராங்காக போங்க. அது வரும்போது பார்த்துக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் ஆச்சுங்களா, நட்பு அது இது அதெல்லாம் சும்மா. காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒத்த எண்ணங்களுடைய நண்பர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக பகிர்ந்துக்கிறாங்க விஷயத்தை, அவ்வளோதான். அது எண்ணங்கள் மாறுபாடு அடையும் போது அவங்க வேறு ட்ராக், அவங்க வாழ்க்கை பாதை கர்மாக்கு தகுந்த மாதிரி போகும்போது நம்ம அவங்க கூட நம்மளால் போக முடியாது, புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம கூட இப்போ அவங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா அது நட்பு நிலைக்கும், நம்மளால் அது முடியாது. ஏன்னா நம்ம பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு சரியான பாதை எதுன்னு தெரியுது, நம்ம அதில் போகிறோம். அப்போ இதில் ஒத்து வர்றேன். நம்ம கம்யூனிட்டியில் பாருங்கள் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் கமெண்ட்ஸ் போடுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 1000 நாள் சேலஞ்சில் இருக்காங்க. இப்போ நம்மளே ஒரு நண்பர்களாக இருக்க வேண்டியதா, நீங்கள் தனியெல்லாம் இல்லை ஆச்சுங்களா. இப்போ ஒத்த சிந்தனை உள்ள ஒரு குரூப்பில் நம்ம எல்லாம் ஒன்றா போயிட்டுருக்கோம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்தே தான் நண்பர்கள் வரணும்னு வேண்டியதில்லை. இறைவன் எங்கெங்கெல்லாம் நம்ம ஒத்த சிந்தனையோடு பயணிக்கிறோமோ எல்லாருமே நண்பர்களாகத்தான் பயணிச்சுட்ருக்கோம். நீங்கள் தனியாக இருக்கீங்கன்றலாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸ்பெக்டேஷனை விட்டுருங்க. சிவமே உங்கள் கூட இருக்காப்புல, உங்களுக்குள்ளாக இருக்காப்புல. ஆகவே நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. பெட்ரீம்ஸ் பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அப்புறமேல் வந்து குளிர்ந்த நீரில் குளிப்பது எப்போதுமே கடவுளை பற்றியே யூட்டி பார்க்குறேன். ஓகே, பச்சை தண்ணியில் குளிக்கிறீங்க, கடவுளை பற்றியே பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே நல்ல விஷயந்தான் ஆச்சுங்களா. ஒரு செடி ஒரு விதை போடுறேன்னா நாளைக்கே முளைச்சிடாது. நீங்கள் இது போன்ற விஷயங்களை மனசில் நல்ல விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் விதையாக இருக்குது, கண்டிப்பாக அது வளர்ந்து வரும். வளர்ந்து வர சமயத்தில் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். வாழ்க வளமுடன்.